ஆக்ரஸ் நான் உங்கள் எலச்சி இப்ராஹிம். நீங்கள் நம்ம எமஹா எஃப்இசட் V3ல பாரண்டி மிரரை எடுத்துகிட்டு எமஹா ரே இசட்ஆர்க்குள்ள ஹேண்டில் கார்டை மாட்டி பார்க்க போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அஞ்சு நம்பர் அலன் கீ வச்சு இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு இதை வெளியே புஷ் வெளியே இழுத்துடலாம். லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் வந்து உள்ள ரப்பர் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் வந்து நம்ம கொஞ்சம் வெளியே இழுத்தா வெளியே வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு ஸ்பேனர் வச்சு இது வந்து இப்படி வெளியே இழுத்து விட்ருங்க, வெளியே வந்துடும். கட் பண்ணி உள்ள ரப்பர் டைட்டாக இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி ஏதாவது இப்படி இதை வச்சு கம்பி வச்சு இப்படி இழுத்து விட்டா அது அப்போ மெதுவாக வெளியே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த பார் ரெண்டு இதுமாரி கழட்டியாச்சு. இதில் ஒரு புல்லட் போய் ஒன்று மாட்டியிருந்தேன் கண்ணை மாட்டத்தில். ஸோ அதை கழட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாஸ் வச்சு நம்ம மாட்டிடலாம். இப்போ தான் எம்மா ரேக்கில் ரே ஹேண்டில் கார்டு. ஸோ இதில் வச்சு இப்படி மாட்டி பார்ப்போம். தட்டாமல் இருந்துச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வேறு ஐடியா பண்ணணும். ஸோ வார் ரெண்டு மேலே கழட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இந்த இடத்துல வச்சு மாட்டியாச்சு. ஸோ இந்த மிரரை கரெக்டாக செட் பண்ணிட்டு டைட் பண்ணிடுவோம். இது 14 நம்பர் ஸ்பேனர் வச்சு இது டைட் பண்ணிடலாம். ஸோ டைட் பண்ணிட்டு எப்படி காட்டுறேன். ஸோ இது இந்த புஷியும் வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ளி விடணும். உள்ளே தள்ளிட்டால் இது செட் ஆயிரும். ஸோ இது இப்படி வைக்கும் போது திருப்பும் போது தட்டுவான்னு பார்க்கணும் நம்ம. ஸோ திருப்பும் போது தட்டாட்டி நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மாட்டியாச்சு. ஸோ ஒன்று சைடு மாட்டி பார்த்துருவோம். இந்த புஷ் இதில் வச்சு டைப் வச்சு மாட்டிட்டு இது ப்ரெஸ்ஸிங் டைப் நான் வச்சு டைட் பண்ணிட்டு இந்த மிரர் வர இடத்துல அந்த மிரர் போல்ட்டை போட்டால் கட்டாக்கும். ஸோ அதை ரெண்டு கேச்சு மாறிட்டு பார்க்குறேன். இந்த சைடு புஷ் வச்சு டைட் பண்ணியாச்சு. இந்த மிரர் வந்து இடத்த வச்சு டைட் பண்ணிடலாம். ஸோ மிரர் மாட்டிடுவோம். ஸோ மிரர் கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மிரரை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கிட்டு ரியர் வியூ தெரிகிற மாதிரி ரெடி ரெண்டு நேரம் வச்சுக்கிட்டு டைட் பண்ணிடுங்க. 14 நம்பர் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடலாம். ஸோ டைட் பண்ணிட்டு இப்படி வண்டி திருப்பிப்பாங்க. சைலன் தட்டலை, இது தட்டலை. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.